ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் ஃபுட் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா எக் பப்ஸ் செய்ய போகிறோம். ஸோ பேக்கரில் வந்து எக் பப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம், அது வந்து நிறைய பேர் செஞ்சதும் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம்ட்டு வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சுட்டு எப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். நம்ம மாஸ்டர் யாருன்னு கேட்டால் நம்ம டிஎஸ் ப்ரோ தான். டிஎஸ் ப்ரோ தான் செய்ய போகிறாரு, செஞ்சுட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு செய்கிறாருன்ட்டு. எக் பப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓவன் இல்லாமல் ஓவன் வச்சு செஞ்சுருப்பாங்க. நாங்கள் எதுவுமே இல்லாமல் இயற்கையாக செய்ய போகிறோம், அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. கமான் பாய்ஸ், ஓகே. எக் பப்ஸ் செய்ய வந்து வெங்காயம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எக் பப்ஸில் வந்து முட்டை இருக்கும் இல்லையா, ஸோ முட்டை வந்து வேக வச்சுனே இருக்கும். முட்டை ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வந்து வேக விட்டுட்டு ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கலாம் தோலை மட்டும். அப்புறம் என்ன நம்ம பண்ணுறோமோ ஒன்றா வந்து கிளியராக இருக்கும். ஸோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆ ஓகே, நம்ம இப்போ எக் பப்ஸ் பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொட்டி வச்சுருக்கோம். அதில் சாப்பிட்ட வரத்துக்கு கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, தேவையான அளவு தண்ணி. ஓகே, மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை விட்டுட்டு போயிட்டு மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தேய்க்கும் போது. ஓகே, வானல் காஞ்சிருச்சு. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். வானல் நல்லா காஞ்சிருச்சு, ஸோ எண்ணெயை ஊற்றியாச்சா. நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கி வதக்கும் போதே சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா. அடுத்து தனி மிளகாய்த்தூள், அதாவது சில்லி பவுடர். ஓகே, எல்லா மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு. பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குது. ஸோ செஞ்சுட்டு பார்ப்போம். ஓகே, முட்டை ரெடி ஆச்சு. ஸோ அந்த முட்டையை வந்து பாதி பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து அந்த எக் பப்ஸ்க்குள்ளே வந்து நல்லா வைக்க முடியும். ஓகே, பா செம்மையாக இருக்குல்ல.
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அதை அப்படியே லே லேயராக மடிச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏன் மடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி மடிச்சா தான் அந்த எக்பப்ஸில் லேயர் வரும் பார்த்தீங்களா, அது மாரி லேயர் லேயராக வரும். சத்தியமா நிச்சயமாக. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பப்ஸுக்கு தேவையான மாதிரி கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ள மசாலா முட்டாலாம் வச்சு ரெடி பண்ணுறோம். ஓகே, மசாலா வச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மூளைக்கு மூளைக்கு மடிச்சிக்கலாம். இந்த மூளை மடிச்சோமா, அதுக்கு ஆப்போசிட் மூளை லைட்டாக தண்ணி வச்சு ஒரு இது பண்ணிக்கோ, அப்போ தான் ஒட்டும் அது மேலே. ஓகே, பார்த்தீங்களா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சா. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறோம் எக் பப்ஸை. ஓகே, மாவெல்லாம் வந்து ரெடியாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவு ரெடி பண்ணி எக் பப்ஸ் வந்து மடித்து வச்சாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஒவ்வொன்றா எடுத்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வச்சாச்சு, நல்லா வெந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு சொந்த பக்கம், அடுத்த பக்கம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வேக விடலாம். ஓகே, ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நான் நினச்சதே வேற, இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆச்சு. எக் பப்ஸாக வரும் பார்த்தா இது வந்து சப்பாத்தி பப்ஸாக ஆச்சு. ஸோ அது வந்து ஏதோ ஒரு ஓரளவுக்கு வந்திருக்கு. அந்த ஓவன் இருந்தால் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஓவன் இல்லையா, எங்களால் முடிஞ்சது ஏதோ பண்ணோம், ஓரளவுக்கு வந்திருக்கு. நாங்களே வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணுறோம், பார்த்துட்டு தான் பண்ணோம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் சப்பாத்திக்குள்ளே எக்கு வச்சு
சப்பாத்தி எக் பப்ஸ் அது போல மாறிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு பார்க்கலாமா? பட் உள்ள பார்க்கறது எப்படிமா இருக்கு, இது வந்து டேஸ்ட் வந்து சமோசா மாதிரி இருக்கு, சமோசா டேஸ்ட்டாக இருக்கு. எக் பப்ஸ் டேஸ்ட் வந்து உள்ள அந்த மசாலா சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த ஃபீலிங் இருக்கு, மேலே வந்து சப்பாத்தி மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு. பட் சாப்பிட வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த எக் பப்ஸ் மாதிரி இல்லைனாலும் பட் சாப்பிட வந்து ஒரு சமோசா மாதிரி, ஒரு எக் பப்ஸ் மாதிரி எல்லாமே கலந்து இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, உள்ள உள்ள பாருங்கள், உள்ள அந்த முட்டை அந்த மசாலாலாம் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. பை பை, சி யூ நெக்ஸ்ட் ஒன், நல்லோட பார்ப்போம்.